ஹலோ நண்பர்களே நம்ம இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ரிலீஸான ஹேண்ட்மேட் லவ் அப்படிங்கிற கொரியன் மினி ட்ராமா பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபேண்டஸி கலந்த லவ் ஸ்டோரி ஒன் ஒன்லைன் கேட்டிங்கன்னா ஹெவனில் பனிஷ்மெண்ட் பண்ணப்பட்ட பூமிக்கு அனுப்பப்படுற ஒரு கடவுள் அவர் இங்கே நம் நிறைய மக்களை மீட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் மக்களோட எமோஷன்ஸு ஃபீலிங்கு அதெல்லாம் வந்து அவங்களோட கிளாத் தொடர்றது மூலயமா அவர் தெரிஞ்சுக்கிறாரு எக்ஸ்பெஷலி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாரு ஹீரோயினை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் பண்ண மிஸ்டேக்ஸை அவர் புரிஞ்சிக்கிட்டாரா திரும்பவும் ஹெவனுக்கு போனாரா இல்லைன்னா பூமியிலே இருந்தாரா அப்படிங்கிற கதையை சொல்கிறது தான் ஹேண்ட்மேட் லவ் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்ஸுலேயே அடர்ந்த காடை காட்டுறாங்க ரொம்ப ஜூம் பண்ணி காட்டினா அங்கே ஒருத்தவங்க சாகிற நிலமையில் படுத்து கடத்திட்டு இருக்காங்க அவங்களோட வாய்ஸ் ஓவரில் தான் இந்த கதையை ஆரம்பிக்குது அவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு உட்மேன் அண்டு கார்டோட ஃபேரிடெயில் ஸ்டோரி தெரியுமா அப்படின்னு அவங்க இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க கையில் கன்னோட கீழே படுத்துட்டு இருக்காரு இல்லையா சாகிற மாதிரி அவரு தான் நம்ம ஹீரோ நம்ம இனிமேல் அவங்களை ஹீரோனே சொல்லலாம் நம்ம ஹீரோவை பார்த்த அந்த லேடி வந்து நீ இன்னும் உன்னோட மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்கலையா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் உன்னை உயிரோட விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே நக்கலா நீங்கள் என்ன உதச்சே சாகடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி அதை பார்த்துட்டு நீ திறந்த மாட்டடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ எதை முக்கியமாக நினைக்கிறியோ அதை வச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன் நீ இனிமேல் பூமியில் போய் தான் வாழணும் அங்கே வந்து மக்களோட கிளாத்ஸ் மூலியமாக உனக்கு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் லவ் எல்லாமே தெரியும் நீ அங்கே போய் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோவை டப்புன்னு சுட்டு போடுறாங்க சாகுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் இறந்து போயிடுறாங்க சாகும்போது வந்து அவர் கையில் வந்து ஒரு ரெட் கலர் கிளாத்தை டைட்டாக பிடிச்சி டேஸாக சாகுறாரு இதோட இந்த சீன் முடியுது நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சீனில் கன் ஷூட்டிங் ட்ரைனிங் பண்ணுற இடத்த காட்டுறாங்க அங்கே ஒரு பொண்ணு செம்மையாக ஷூட் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்குது அந்த பொண்ணு தான் நம்மளோட ஹீரோயின் இனிமேல் அவங்களை ஹீரோயின்னே சொல்கிறேன் ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க வேறு லெவல் பண்ணுற டி எய்ம் மிஸ் ஆகாமல் எப்படி ஷூட் பண்ணுற அப்படிலாம் கேட்குறாங்க கண்டிப்பாக நீ வரப்போகிற காம்படிஷனில் நீ தான் வின் பண்ணுவாரு அப்படிலாம் சொல்லும் சொல்லும்போது ஹீரோயின் நல்லா ஷூட் பண்ணுறதில்ல பட் நான் காம்படிஷனுக்காக இதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க உடனே அப்புறம் வேறு எதுக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கவும் கொல்ல பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க அவங்க ஷாக் ஆகிடறாங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளணும் அதுக்காக தான் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு ரிச்சான ரூமை காட்டுறாங்க சூப்பராக இருக்குது அந்த இடத்த பார்க்கவே அந்த ரூமில் இருக்க திங்ஸ்லாம் ரொம்பவே ராயலாக இருக்குது அப்பதான் அந்த ரூமில் வந்து ஒரு அலாம் கிளாக் வந்து அலாம் இருக்கு அங்கே வந்து ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு சொடக்கு போடுறாங்க அந்த அலாம் கிளாக் ஆஃப் ஆகி கீழே விழுந்துருது யார் அது சொடக்கு போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் செத்து போனார்ல செத்து போயிட்டாரே எப்படி இங்கே அவர் மேல சொர்க்கத்தில் செத்து போய் இப்போ பூமிக்கு வந்துட்டாரு இங்கதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ அப்போ நம்ம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நேராக வந்து ஒரு காஃபி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து மாஸ்டர் என்ன மாஸ்டர் இப்படி பண்றீங்க சூரியனே வந்து சொல்லு நடிச்சுட்டு இருக்கு இன்னுமா தூங்கிட்டு இருக்கிறது ஏந்திரிங்க ஏந்திரிங்க அப்படிங்கிறாங்க அப்போ கூட அவர் நான் ஏந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க ஏந்திரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு அவர் போறாரு நம்ம ஹீரோவும் ஏந்திரிச்சு காஃபியை குடிக்கிறாங்க ஒன்று தான் காஃபி போட வேணாம்னு சொல்கிறேன்ல நீ ஏன் இப்படி காஃபி போடுற அப்படிங்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோ அதை வந்து ஒரு செடி வச்ச பாட்டில் வந்து ஊற்றிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணதை பற்றியும் அவர் வந்து இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க எனக்கு கல்யாணம் நீ வந்து விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் யோசிச்சுட்டு அவனை போய் போட்டு தள்ளிடலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த ட்ராமாவில் நிறைய ஃப்ளாஷ்பேக்லாம் வரும் நான் ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறேன் அதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீரோயின் அப்படியே நின்றுட்டே போகும்போது அங்கே பக்கத்தில் வந்து மின்மினி பூச்சி மாதிரி ஒரு ஸ்பார்க்கோட ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அதை போய் ஹீரோயின் பார்க்கும்போது அதில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும் ஹேண்ட்மேட் லவ் அப்படின்னு போட்டுட்டு அதை எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் சரி என்ன இது போகலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகலான்னு போறாங்க அங்கே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வேற லெவலில் கிளம்புறாரு சூப்பராக கிளம்பி சம பக்காவா ஹேண்ட்ஸமாக வராங்க ஹீரோயினும் போறாங்க நம்ம அசிஸ்டன்ட் தான் ஹீரோயினை வெல்கம் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் அந்த இடத்தையே பார்க்குறாங்க சம சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு நிற்கிறாங்க ஹீரோவை பார்த்துட்டு சம ஷாக்காடுறாங்க யார்டா இருக்குது இவ்வளோ ஹேண்டமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க ஹீரோ நேராக வந்து அப்புறம் ஹீரோயின்கிட்ட பேசிட்டே இருக்காங்க சரி உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ட்ரெஸ் போடுறதுக்காக ஒரு டம்மி மாடல் அங்கே இருக்கும் அது மேலே போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்துட்ருக்காங்க போட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து தொட்டு தொட்டு பார்க்குறாரு தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ளாஷஸ் தெரியுது அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஃபேஸ் பண்ண சோகம் சந்தோஷம் அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் அவருக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகுது பட் ஃபுல்லாக தெரியல கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகுது அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன புரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அசிஸ்டன்ட் வந்து உங்கள் ஈரோடு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினும் வந்து நைன்டீன் நைன்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும் வெட்டிங்குக்கு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நேராக ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை போய் டச் பண்ணி பார்க்குறாரு ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வராங்க நம்ம அசிஸ்டண்ட்டை ஒன்றும் இல்லை அவங்கவுங்க கிளாத்தோட மெட்டீரியலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அப்புறம் வந்து ஹீரோ வந்து நீ உன் ப்ராய் பாய் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு தானே போக போகிற அங்கே போய் நீ கொலை பண்ணலான்னு இருக்க பட் யாரை கொலை பண்ண போகிறேன்னு தெரில கொலை பண்ணலான்னு இருக்க கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க எல்லாம் ஒரு கெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் கதையை சொல்லு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு டெய்லர் ஷாப் தான் பட் சாதாரண டெய்லர் ஷாப்னு நினச்சிக்காத இங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ் மூலியமா அவங்களோட ஃபீலிங்ஸை என்னால் உணர முடியும் நீ சொல்லலாம் உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியலனாலும் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சின்ன சின்ன ஃபிளாஷ்பேக் ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு இருக்குது செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்டோட அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி வருது அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மொபைலில் வந்து இந்த பொண்ணோட ஹேர் சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லையே என்ன என்ன வேணும்ன்ட்டு இரிட்டேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டு அப்படிலாம் இல்லை நல்லா இருந்துச்சு பிரிட்டியாக அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெலாம் கற்றுக்க போகிறேன் நான் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து செம்மை கொடுப்பாகிறான் நீ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க நான் உனக்காக இங்கே வெயிட் இருக்கேன் நீ பாட்டை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ வந்து மிலிட்ரி சர்வீஸ் பண்ண அது வரைக்கும் அப்படிங்கும்போது அவருக்கு செம கடுப்பாகுது உனக்காக நான் மட்டும் தனியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் மிலிட்ரிலையும் போய் அங்கேயும் போய் நீ மட்டும் ஜாலியாக வந்து இருப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்கவும் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வேலைக்கு போனோன்னே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பிட்டாக காமிச்சிகிட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நேராக ஹீரோயின்கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணி பேபிலாம் வந்து நம்ம ஜாலியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன நீ இப்படி சொல்கிற இன்னும் எனக்கு வேலை சரியான வேலையே இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாகிடுது எனக்கு ஏற்கனவே வயசு வயசாகிடுச்சு இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொல்கிற இல்லை இனிமேல் எனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது அதோடு தான் முடிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஹீரோ அதை பார்த்துட்டு சரி உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு உனக்கு கரெக்டாக என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி ஹீரோயினுக்காக கொடுக்குறாங்க ஹீரோயினும் அதை போட்டு பார்த்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது இதை போட்டு பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ நினச்சதை நல்லபடியாக செய்ய அப்படின்னு சொல்லி அவரும் விஷ் பண்ணி அனுப்புகிறாரு அப்போ அவங்க ஷாப்பில் வந்து வந்ததுலேருந்தே ஹீரோயின் வந்து மாடலுக்காக வந்து மேலே நிறைய வைப்போம்ல ஷோகேஸ்க்காக அது மாதிரி வச்சுட்டு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிட்டு இருப்பாங்க அதில் நடுவில் வந்து ஒரு கண்ணை பார்த்துருப்பாங்க அதை வந்து அசிஸ்டண்ட்டை கேட்டுகிட்டே இருப்பாங்க இது என்ன கன் ரியலா அப்படின்னு அவர் வந்து இல்லை இல்லை சும்மா டம்மி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல ஸோ அதை போகும்போது சுட்டுட்டு போயிடுறாங்க அதை வந்து ஹீரோவும் கவனிக்கலை அசிஸ்டண்ட்டும் கவனிக்கலை போனதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஆகி ஹீரோ ஹீரோக்கிட்ட போய் புலம்புறாரு அச்சோ அந்த பொண்ணு கண்ணை சுட்டுட்டு போய்ட்டு ஏற்கனவே கொலை கிளான்னு பேசிகிட்டு இருந்தீங்க யாரையோ போய் சாகடிக்க போகுது அப்படி அப்படின்னு புலம்புறாங்க வாங்க போய் காப்பாற்றணுன்னு அவர் ரொம்ப கூலாக இருக்காரு நம்ம ஹீரோ நெக்ஸ்ட்டு சீனை அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க செம்ம மாசான என்ட்ரி ஹீரோயினுக்கு அந்த வெட்டிங் செர செரமனி நடக்கிற இடத்துல வந்து சூப்பராக என்ட்ரி கொடுத்து அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க கன்று திட்டு அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டு தானே அவங்க வந்து பேசுகிறாங்க என்ன நீ இங்கே வந்திருக்க ஹீரோயின் பேர் வந்து சரங் நம்ம ஹீரோயின்னே சொல்லிக்கலாம் ஏன்னா சரங் இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு வந்து வெட்டிங் இன்விட்டேஷன் கிடச்சிது அதனால தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நான் எதிர்பார்க்கல நீ வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து கூட தான் எதிர்பார்க்கல வரவேன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சவங்களாகவே இருக்காங்க சரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைடல் ரூம் இருக்குது பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுற இடம் பொண்ணோட ரூமு அங்கே குடுகுடுன்னு ஓடிடுறாங்க யாருமே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த ரூமு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு துப்பாக்கி எடுத்து அவங்க பேக் உள்ள வச்சுட்டே நிற்கிறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து பொண்ணு வராங்க அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஏஞ்சல் மாதிரி வராங்க இதை பார்த்தா ஹீரோயின் அழகாக தான் இருக்கா இவ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்புறம் அவங்களே வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க நீங்கள் யார் என் ஃபியான்சியோட ஃப்ரெண்டு தானே வாங்க இங்கே யாருமே இல்லை பேச்சு துணைக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது நீங்களாவது என் கூட கொஞ்சம் நேரம் இருங்கங்கும்போது அவங்களும் போய் பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை அவங்க ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின் எந்த விட உங்களது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு சம கோபமாக இருக்குது இருந்தாலும் அப்படியே கேட்குறாங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்காக வாங்கினது தானா அப்படின்னு கேட்கும்போது அவங்க புரியல நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இது உங்களுக்காக வாங்கினது தானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க சரி போகலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களும் பக்கத்தில் உட்காருங்க ஃபோட்டோ எடுக்கணும் பிரைடலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம ஷாக் அவர் அப்படியே இந்த சீன் முடிஞ்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ ரொம்ப கூலாக கிளம்பிட்ருக்காரு பட் நம்ம அசிஸ்டண்ட் செம்மையாக பதறிட்டு இருக்கான் அச்சோ யாரையாவது போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது நான் நான் எவ்வளோ பயமாக இருக்கேன் நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க தடுக்கணுங்கிறான் ஹீரோ வந்து பொறுமையாக கேட்குறாரு அவர் வந்து கொலை பண்ணுவான்னு நீ நினைக்கிற அப்படிங்கும்போது தெரியலையே ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறான் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு அந்த வெட்டிங் செரமனி இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அவள் இல்லை சரி எங்கே இருக்கான்னு பக்கத்தில் எப்படியே பார்க்குறாங்க ஒரு பார்க்கில் கார்டன் மாதிரி இருக்கா அந்த இடத்துல உட்காந்து ஹீரோயின் செம்மையாக அழுதுகிட்ருக்காங்க இதை பார்த்தா அசிஸ்டன்ட் வேகமாக ஓடிப்போய் யாரும்மா சாவடிச்ச சாவடிச்சிட்டியா இல்லையாம்மா அச்சொச்சா என்ன ஆச்சு சொல்லுமாங்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப அழுகுறாங்க அப்புறம் ஹீரோ போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இப்போ தான் வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துருப்பான் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சரி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ப்ரைடல்கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஹீரோயினை தர தர தரன்னு எழுத்துட்டு போய் வெளில தள்ளிவிட்டு என்னோடய ஏன் கெடுத்துறாத இந்த ஃபங்க்ஷனும் கெடுத்துறாத ப்ளீஸ் நீ போயிரு இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காது இங்கே வராத அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்ருவான் தான் நம்ம ஹீரோயின் வந்து இங்கே உட்காந்து அழுதுகிட்ருந்துருப்பாங்க ஹீரோவும் வந்து பேசியிருப்பாங்க அப்புறம் ஹீரோ வந்து கையை கொடுத்து எழுந்துரு அப்படிங்கும்போது ஹீரோயின் பேன் நிற்பாங்க அவரே கையை கொடுத்து எழுந்துருச்சு ஹீரோயின் காது கிட்டே போய் ஒரு சொடக்கு போடுவாங்க சொடக்கு போட்டோன்னே ஹீரோயின் கண்ணை மூடுவாங்க பார்த்தா கண்ணை திறந்தால் ஃபுல்லாக வந்து அந்த ட்ரைலர் ஷாப்லேருந்து இருந்து கண்ணை முழிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து நம்ம ஹீரோவும் வருவாங்க ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் அந்த இடத்துக்கு வருவாங்க ஹீரோயின்கிட்ட நிறைய சொல்லுவாங்க நீ எதனால் அவனை வந்து ஷூட் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் எனக்கு தெரியுது நீ லவ் பண்ணுற இது வந்து ஒரு எமோஷன் தான் உன்னோட ஷூவை பாரு நீ அவன் வாங்கி கொடுத்த ஷூவை தான் இன்னும் போட்டிருக்க அப்புறம் எப்படி அவன்கிட்ட வந்து உனக்கு பேச தைரியம் வரும் முதல்ல நீ உன்னை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் கிம் காமிச்சு தைரியம்லாம் பேசி ஒரு புது ஷூவை நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ கொடுக்குறாங்க ஹீரோயினும் ஓகேடா கான்ஃபிடென்ட் ஆகிட்டு ஷூவெல்லாம் மாற்றிட்டு செம்மையாக அப்படியே கெத்தா திரும்பியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் நேராக போய் நிற்கிறாங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பயத்துட்டு பயந்துட்டு கடகடன தர தரம் திரும்பிய ஊற்றிட்டு போய் ஒரு ரூமில் வச்சு போனோம் என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப கூலாக ஒழுங்காக எனக்கு சாரி சொல்லிடு இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிறாங்க அதுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப திமிராகவே அதெல்லாம் பண்ண முடியாது முதல்ல இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண் எடுத்து காமிச்சு இப்போ எனக்கு அப்போலஜிஸ் பண்ணுவியா மாட்டியா உன் தப்பாக உணர்வியா மாட்டியா உனக்காக நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க அவனும் வந்து பயந்துடுறான் பட் அதை வெளில காமிச்சிக்காமல் ஒவ்வொரு சீன் போட்டு பேசிகிட்ருக்கான் டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஃப்ளோரை பார்த்து ஒரு ஷூட் பண்ணுறாங்க பக்கத்தில் வந்து ஒரு ஒயின் கிளாஸ் இருக்குது அதை ஷூட் பண்ணிடுறாங்க செமையாக பயந்துடுறான் பயந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க யாருமே வரல சரி சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு சாரி இருக்கான் ஹீரோயினும் போயிடுறாங்க அவன் பார்த்து லூஸ் மாதிரி சாரி கேட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக பார்த்தா பிரைடலும் அங்கே வந்துடுறாங்க அங்கேருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எழுந்திரிச்சு எங்கள் ஹீரோயின் வந்தா என்னை ஷூட் பண்ணா அங்கே ஷூட் பண்ணா இங்கே ஷூட் பண்ணா வைன்பால பல ஷூட் பண்ணா அப்படிங்கிறாங்க எதுவுமே இல்லை எல்லாமே க்ளீனாக இருக்குது ஷூட் பண்ணதுக்கான அடையாளம் கூட இல்லை அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது அப்புறம் அப்படியே போயிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்ருக்காங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான் நம்ம வந்து பூமியில் வந்து வாழ்ந்து நூறு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் பாருங்கள் இன்னமும் பீப்புள்ஸ் வந்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எமோஷன் ஆகுறாங்க சில பேரை ஹர்ட் பண்ணுறாங்க இது மாறவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இது பீப்புள்ஸோட ஃபூலிஷ் அதாவது மக்களோட முட்டாள்தனம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அசிஸ்டண்ட்டும் அதுவும் கரெக்டு தான் போகல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க டைலர் ஷாப்புக்கு போயிடுறாங்க அங்கே வந்து ஹீரோயினோட ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல ஒரு மாடலில் அது வந்து தானாகவே மறைஞ்சி போயிடுது ஏன்னா ஒரு கேஸை வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க ஸோ அது மறையிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்டும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம அசிஸ்டண்ட் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டு என்ன திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டு இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்டே வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன் ப்ளீஸ் என்னை சேர்த்துக்கோங்க பார்ட் டைம் ஜாபாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அழகாக க்யூட்டாக கேட்குறாங்க ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரில திரு திருன்னு முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது பேலன்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்